கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்மையானவர்களோ அச்சமின்றி இருப்பர். நீதிமொழிகள் 28:1. பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இறைவன் நம் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றபடியால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆம், இறைவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது நாம் தைரியமாய் இருக்க முடியும். இறைவனுடைய வழியில் நாம் செல்வதை எந்த ஒரு செயல்களாலும் தடை செய்ய முடியாது. வேதத்தில் யோசேப்பு அவனுடைய சகோதரர்களால் அந்நிய நாட்டில் விற்கப்பட்டார். ஆனால் அவர் எந்த தேசத்தில் இருந்தாலும் இறைவனை உண்மையாய் தேடினார். இறைவன் அவரோடு இருந்ததால் அவர் செய்த எல்லா செயல்களையும் ஆசிர்வதித்தார். அவன் எந்த பிரச்சனையின் பாதையில் கடந்து சென்றாலும் இறைவனுக்குள் தைரியமாயிருந்தான். எனவே எந்த சோதனைகளிலும் விழுந்துவிடவில்லை, உலக மாயைகளில் மூழ்கிவிடவில்லை. இறைவனே எல்லாவற்றிலிருந்தும் அவரை பாதுகாத்து ஆசிர்வதித்தார். அன்பானவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் அழகாய் மாற்றுவார். கடினமான சூழ்நிலைகளை கடக்கும்போது அவர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நேர்மையானவர்களாய் இறைவனை முழு இருதயத்தோடு தேடும்போது அவர் நம்மை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் ஜெபித்து ஜெயம் பெறுங்கள். அன்பு இறைவா, நாங்கள் கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் போது அதிலே சோர்ந்து போகாதபடி உற்சாகத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும். எப்போதும் உம் வழியிலே நடக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.